அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அதிமுக அரசு கொண்டு வந்த குடிமராமத்து திட்டத்தை விடிய அரசு கிடப்பில் போட்டுள்ளதாக எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். விடிய அரசின் அலட்சியத்தால் குளங்கள் உடைந்து தண்ணீர் வெளியேறியதால் சாகுபடி செய்ய தண்ணீர் இல்லை எனவும் அவர் தெரிவித்தார். அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு குடிமராமத்து திட்டம் என்கிற அந்த வரலாற்று புரட்சிகரமான திட்டத்தை புரட்சித் தலைவர் எடப்பாடியார் கொண்டு வந்தார் என்கிற ஒரே காரணத்திற்காக அந்த திட்டத்தை அவர்கள் கிடப்பிலே போட்டு நிதி ஒதுக்கீடு செய்யாமல் புறக்கணித்த காரணத்தினாலே இன்றைக்கு எத்தனை குளங்கள் உடைந்து தண்ணீர் வெளியேறியிருக்கிறது என்று கணக்கு பார்த்தால் நமக்கு ஆச்சரியமே மிஞ்சுகிறது. உங்களுடைய அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக இந்த தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு வஞ்சிக்கப்படுவது நியாயமா? இந்த குடிமராமத்து திட்டத்தை நீங்கள் செயல்படுத்தாமல் கைவிட்டதன் காரணமாக இன்றைக்கு அனைத்து குளங்களும் கரைகள் உடைக்கப்பட்டு தண்ணீர் ஊருக்குள் புகுந்ததோடு மட்டுமல்லாமல் வீடுகளுக்கு புகுந்தது மட்டுமல்லாமல் பயிர்களிலே புகுந்து சேதமடைந்திருக்கிறத இதற்கு யார் பொறுப்பு? வருகிற காலங்களிலாவது இந்த குடிமராமத்து திட்டம் என்கிற ஒரு அற்புதமான புரட்சிகரமான திட்டத்தை புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் கொடுத்தார் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த திட்டத்தை நீங்கள் மூடுவதாக காண்பது நியாயமா என்று கேட்டு தமிழக மக்களை தொடர்ந்து வஞ்சித்தீர்கள் என்று சொன்னால் அதற்கு வருகிற பாராளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு தக்க பாடம் புகட்டுவார்கள்.